காக்கும் கடவுளாம் கலியுகத்தெம்பெருமான் கள்ளங்குறிச்சி அருள்மிகு கலியுக வரதராச பெருமான் பொற்பாத கமலங்களை போற்றி வணங்கி இந்த கலைடாஸ்கோப் சேனலை பார்த்தும் கேட்டும் ரசித்தும் நல் ஆதரவை நல்கியும் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பணிவான வணக்கங்களையும் தெரிவித்து கொண்டு பட்டினத்தார் அன்னையிடம் பெற்ற ஞானம் என்பதை பற்றி இன்றைக்கு பேச இருக்கின்றோம். ஆக இப்போ நாம் பூம்புகார்னு சொல்கிற இந்த காவிரி பூம்பட்டினத்தில் ஒரு பெரிய வணிகர் குடும்பத்தில் ஸ்வேதாரண்யன் அப்படிங்கிற ஒரு பெயரில் பிறக்கிறார் இந்த பட்டினத்து சுவாமிகள். ஒரு மருதவாணன் அப்படிங்கிற ஒரு பிள்ளையை வளர்க்கிறார். அந்த பிள்ளை கடற்பயணம் போயிட்டு வந்து ஒரு ஓலையில் காதற்ற ஊசியும் வாராதுகான் கடைவழிக்கேன்னு எழுதி வச்சுட்டு மறைஞ்சிருது. அதை பார்த்த வினாடியே இந்த ஸ்வேதாரண்யன்கிற பேரில் இருக்கிற பட்டினத்து சுவாமிகளுக்கு இந்த உலகமே சுத்துற மாதிரி ஆயிடுது, வாழ்க்கை நிலையற்றதுங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. அதை புரிஞ்சுக்கிட்ட அடுத்த வினாடியே இந்த இல்லறத்தை விட்டுட்டு துறவரம் போயிடலான்னு முடிவு பண்ணிடுறார். ஒரு பிரபஞ்ச ஞானம் அந்த ஒரு வினாடியில் பிறந்துட்டதா உணர்றாரு. மனைவி கிட்ட போய் சொல்கிறாரு துறவியாக போகிறேன்னு. எந்த மனைவியால் தான் தாங்கிக்க முடியும்? அதனால் அவருடைய மனைவியும் அழுகுறாங்க, கீழே விழுந்து புரள்றாங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் அவங்க எதுவும் மாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவருடைய காலில் விழுந்து வணங்குறாங்க. இப்போ இதுக்கப்புறம் இப்போ பட்டினத்தார் தான் இல்லை, இதுக்கு முன்னாடி அவங்க பரம்பரையில் அவங்க பாட்டனார் ஒருத்தர் துறவியாக இருந்திருக்கிறாரு. அவருடைய அந்த துறவிகளுக்கான உடை காஷாயம்னு சொல்லுவாங்க, காவி உடைன்னு வச்சுக்கோங்க, அந்த உடை அங்கே இருக்குது. இப்போ அந்த காஷாயத்தை எடுத்துக்கிட்டு நேராக அவங்க அம்மா இருக்கிற வீட்டுக்கு போகிறாரு. அவங்க தனியாக ஒரு பெரிய மாளிகையில் குடியிருக்கிறாங்க. நினச்சிக்கிட்டே போகிறாரு, நம்ம அம்மா இது மாதிரி நம்ம சாமியாராக போகிறோன்னு நினச்சா அவங்களால தாங்கிக்க முடியாது, என்ன சொல்லுவாங்களோ எது சொல்லுவாங்களோன்னு நினச்சிக்கிட்டே போகிறாரு. ஆனால் அங்கே போய் அவங்க அம்மாட்ட சொல்கிறாரு, மாதிரிம்மா நான் துறவி ஆகிறதா முடிவு பண்ணிட்டேன்னு. இவர் நினச்சிக்கிறாரு அம்மா ரொம்ப அழுவாங்க, வருத்தப்படுவாங்க மனைவி மாதிரின்னு. ஆனால் அவங்க அதெல்லாம் எதுவுமே நினைக்காம ரொம்ப சாதாரணமாக எதிர்பார்த்த மகனேன்னு சொல்கிறாங்க. அதுவே இவருக்கு ஒரு ஆச்சரியமாக போயிடுது. காஷாயம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், உங்கள் முன்னாடி அதை நான் அணிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க கொஞ்சம் கூட பதட்டப்படாமல் அதை பிரித்து பார்ப்பான்னு சொல்கிறாங்க. அதை பிரித்து பார்த்தா அது ஒரு முழு ஆடையாக, அந்த முழு வேட்டியாக இல்லாமல் கோமணம் மாதிரி இருக்குது. முற்றும் துறந்தவனுக்கு முழு ஆடையாக ஆகாதுங்கிறாங்க. ஒரே ஆச்சரியமாக போயிடுது. இங்கே காதற்ற ஊசியும் வாராதுகான் கடைவழிக்கானதும் ஒரு முதல்ல ஒரு ஞானம் பிறக்குது. இவர் நினச்சிக்கிறாரு அம்மா வயசானவங்க, அப்பா இறந்ததுக்கப்புறம் ஒரு வீட்டில் முடங்கி கிடக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன பெருசாக தெரிய போகுதுன்னு நினச்சிக்கிட்டு போகிறவருக்கு ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. அவங்க இவரை விட ஒரு மிகப்பெரிய ஞானத்தோட முற்றும் துறந்தவனுக்கு முழு ஆடையாகாது மகனேங்கிறாங்க. இப்போ அவருக்கு ரெண்டாவதாக ஒரு ஞானம் பிறக்குது. அதோடு இல்லாமல் உடல் சுமை இறங்கிடுச்சு, உனக்கு மனச்சுமை இறங்கிடுச்சான்னு கேட்குறாங்க. மனங்கிறது ஒரு நாய் மாதிரி, அது எங்கே போனாலும் கூடவே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட்டினத்து சுவாமிகள் சொல்கிறார் தயார்கிட்ட போயிட்டு வரட்டுமான்னு கேட்குறாரு. அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ துறவரம் போகிற, ஒரு துறவி எங்கேயாவது போயிட்டு திருப்பி வருவானா, முற்றும் துறந்தவன் தானே முனிவன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் அவருக்கு மூணாவது தடவை ஒரு ஞானம் பிறந்த மாதிரி ஆயிடுது. சரிம்மா நான் போகிறேன்னு சொல்கிறாரு. தன்னுடைய கடமைகளை இல்லற கடமைகளை முடிக்காமல் ஒருத்தன் அப்படியே போகிறேன்னு சொல்லிட்டு போக முடியுமான்னு கேட்குறாங்க. அவருக்கு மறுபடியும் ஒரு ஆச்சரியம் ஆயிடுது. சரிம்மா அப்புறம் என்ன தான் சொல்கிறதுன்னு கேட்குறாரு. வருகிறேன்னு சொல்லுப்பான்னு சொல்கிறாங்க. நான் வரேன்னு சொல்லு. துறவிங்கிறவன் ஒரு நினைச்சா வரணும், அதுதான் ஒரு துறவு நிலை, அதுதான் சரியான வார்த்தை. தன்னை விட்டு விட்டு ஒரு மகன் போகிறாங்கிற உணர்வு ஒரு தாய்க்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ என்னம்மா சொல்லணும்? நான் வரேன்னு சொல்லிட்டு போப்பாங்கிறாங்க. அவரும் நான் வரேன்னு சொல்கிறாரு. இப்போ இந்த இடத்துல அவருக்கு நான்காவது முறையாக ஒரு ஞானம் பிறக்குது, பெற்ற தாயிடத்தில் இருந்து. இப்போ சொல்லிவிட்டு அவங்க அந்த சேலையில் கொஞ்சம் கிழித்து அதில் என்னத்தையோ கொஞ்சம் வச்சு அதை ஒரு முடிச்சு போட்டு அவர் இடுப்பில் கட்டி விட்றாங்க. இவர் அந்த காஷாயம் கோமணந்தான், அந்த கோமணத்தை கட்டிக்கிட்டு வந்து அம்மா முன்னாடி நிற்கிறாரு. அவங்க அந்த முடிச்சை கட்டி விட்றாங்க. அப்புறம் அவங்க சொல்கிறாங்க, நீ மட்டும் இல்லை, நம்ம பாட்டனார் வந்து இதுக்கு முன்னாடி துறவியாக போனவர், நம்மளுக்கெல்லாம் ஒரு குரு இருக்கிறாரு, அது அந்த சிவானந்த மடம்னு இருக்குது ஊருக்கு வெளியில், அங்கே போ, அவர் வந்து நீ துறவரம் போகிறதுக்கு உனக்கு ஞான தீட்சை கொடுப்பார்னு சொல்கிறாங்க. பொதுவாக அந்த மாதிரி துறவி ஆகிறவங்களுக்கு ஆன்மீகத்தில் போகிறவங்களுக்கு தீட்சைன்னு சொல்லுவாங்க, அந்த தீட்சை வாங்கிக்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். இவரும் அம்மா சொன்னதை கேட்டுட்டு நேராக அங்கே போகிறார்.
அங்கே போனால் புலித்தோலில் இந்த சிவானந்த யோகி உட்கார்ந்துருக்கிறார். அவர் இவருக்கு ஒரு ஆன்மீக ஞானத்தை கொடுக்குறார். இல்லறத்தை விட்டு துறவரத்துக்கு போகலாம், திருப்பி துறவரத்துலேருந்து இல்லறத்துக்கு வர முடியாது, அதில் நீ முடிவு பண்ணிக்கணும், நிலையாக இருக்கணும்னு சொல்லி அவர் காதில் மூல மந்திரம்னு சொல்லுவாங்க. இந்த மூல மந்திரத்தை சொல்கிறாரு துறவியாக போகிறதுக்கு. அப்புறம் விழுந்து கும்பிட்டுட்டு ஒரு வராரு. வெளியில் திருவோடு வச்சுருக்குறாங்க, எல்லோரும் பார்த்துருப்பீங்க, இந்த சாமியாருங்கெல்லாம் கையில் ஒரு ஓடு வச்சுருப்பாங்க, திருவோடுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். அந்த திருவோடை வாங்கிக்கிட்டு பொதுவாக துறவியாகிறவங்க அந்த திருவோட்டில் முத முதல்ல அம்மாட்ட தான் பிச்சை வாங்கணும், அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட வாங்கணும். அதனால் அந்த முறையை நிறைவேற்றுறதுக்காக ஒரு நேராக அவங்க வீட்டுக்கு போகிறாரு. திருப்பி அம்மாக்கிட்ட வீட்டு வாசல்லையே நின்றுக்கிட்டு அந்த காவிரி பூம்பட்டினத்திலேயே மிகப்பெரிய ஒரு பணக்காரராக இருந்தவர் தாயே பிச்சை இடுங்கள்னு பிச்சை கேட்குறார். அவங்க அம்மா வெளியில் வந்துட்டு கேட்குறாங்க, மகனே நீ இன்னும் பணக்காரனாக இருக்கியான்னு கேட்குறாங்க. இவருக்கு ஆச்சரியமாக போயிடுது, என்னடா ஒரு கோமணத்தை மட்டும் கட்டிக்கிட்டு ஒரு திருவோட்டோடு வந்து நிற்கிறோம், அம்மா இன்னும் நீ பணக்காரனான்னு கேட்குறாங்க, நீ வீட்டையெல்லாம் விட்டுட்டு இப்போ ஒரு ஓட்டுக்கு சொந்தக்காரன் ஆயிட்டியே அப்படின்னு கேட்குறாங்க. இவருக்கு உடனே இன்னும் ஞானம் கிடச்சிக்கிட்டே இருக்கும்னு நினச்சிக்கிட்டு அந்த ஓட்டை தூக்கி எறிய போகிறாரு. இப்போ அவங்க சொல்கிறாங்க, தூக்கி எறிய வேணாம், அந்த ஓட்டை வச்சிக்க, ஆனால் அந்த ஓட்டு மேலே ஒரு பற்றுதலை வைக்காத அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அந்த ஓட்டில் கொண்டாந்து சாதம் போடுறாங்க, பிச்சை போடுறாங்க மகனுக்கு. அதை வாங்கிக்கிட்டு அடுத்தது அக்கா வீட்டுக்கு போகிறாரு. அங்கே அக்கா போன உடனே சொல்கிறாங்க, தம்பி வாசலில் நின்று கேட்கக்கூடாது, ஆயிரானாலும் நான் அக்கா வீட்டு உள்ளே வந்து ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இவருக்கு ரொம்ப இன்னும் என்ன தான் துறவி நிலைக்கு போனாலும் இன்னும் முழுசாக அந்த மனம் போகலை துறவரத்தில், இன்னும் கொஞ்சம் பந்த பாசம்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்குது. சரி அக்கா கூப்பிட்றாங்களேன்னு போய் அக்கா வீட்டில் ஒரு வேலை சாப்பிட்லான்னு உட்கார்றாரு. இவங்க இலெல்லாம் போட்டு சாப்பாடுலாம் போட்டுட்டு இந்த சாப்பாடை கையில் எடுக்கும்போது சொல்கிறாங்க, தம்பி ஒரு ஓலையில் இந்த சொத்தெல்லாம் எனக்கு அப்புறம் எங்கள் அக்கா பிள்ளைங்களுக்கு தான் சேரும்னு எழுதி இந்த ஊருக்காரங்கள்ட்ட ஒரு சாட்சி கையெழுத்து வாங்கி எனக்கு கூடுன்னு கேட்குறாங்க. நான் செத்தா எல்லா சொத்தும் தானாகவே உன்னுடைய மக்களுக்கு தானே வரப்போகுது, அதுக்கு என்னக்கா இப்போ அவசரம்னு, இல்லை நீ செத்தாலும் அதுக்கப்புறம் மனைவி இருக்காள்ல நேரடியாக எப்படி எனக்கு வரும்னு. இவருக்கு கோபம் வந்துடுது, அதுக்காக என்ன என் மனைவியை கொல்லவா முடியும்னு சொல்லிட்டு அந்த சோத்தை தூக்கி போட்டுட்டு கோபமாக எந்திரிச்சு சிவானந்த மடத்துக்கு போய் படுத்துக்கிறார். அந்த மடத்தில் ராத்திரி அவர் இருக்கும்போது திருப்பி இவருடைய அக்கா பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்களும் வருது, மாமா மாமான்னு ஓடி வருது. இவருக்கு அக்கா பிள்ளைங்களை பார்த்ததும் ஒரு பாசம் ஆகிடுது. அப்புறம் ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிக்கிட்டு அம்மா உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு ரெண்டு அப்பத்தை கொடுக்குறாங்க, ஓட்டப்பம்னு சொல்லுவாங்க, தோசை மாதிரி இருக்கும். இந்த ரெண்டு பிள்ளைங்களும் போனதும் அப்பத்தை பிரித்து பார்க்குறாரு, என்னடா அக்கா மனம் மாதிரி கொடுத்துருக்காளே அப்படின்னு. அதை பிரித்து பார்த்தா சின்ன சின்னதாக சாண உருண்டை இருக்குது. இந்த சாண உருண்டை உள்ள எரிநஞ்சுன்னு சொல்லுவாங்க, அதை உருட்டி வச்சிருக்கிறாங்க. இப்போ அதை சாப்பிட்டா உள்ளே போய் அந்த சாணம் கரைஞ்ச அப்புறம் இந்த குடல் வெந்து செத்துருவாங்க. இதை பார்த்த உடனே அவர் அதை அப்படியே அதை உள்ளேயே மூடி வச்சுட்டு நேராக அந்த ரெண்டு அப்பத்தையும் எடுத்துக்கிட்டு போய் அக்கா வீட்டு ஓட்டு மேலே போட்டுட்டு தன்வினை தன்னை சுடும், ஓட்டப்பம் வீட்டை சுடும்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. இப்போ அடுத்த நாள் பார்த்தா அந்த வீடு பற்றிக்கிட்டு எரியுது, ஆனால் வீட்டில் உள்ளவங்களுக்கு ஒன்றும் ஆகலை. இப்போ இதுக்கப்புறம் சிதம்பரம் கோயிலுக்கு போய் சிதம்பரம் நடராஜரை வணங்கிட்டு அப்புறம் அந்த ஒரு மகனை வளர்த்தார் இல்லைங்களா, அந்த பெற்றோர்கள் வந்த ஊர் திருவிடைமருதூர், மகாலிங்க சுவாமி இருக்கின்ற ஊர், அந்த திருவிடைமருதூருக்கு போய் வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அந்த நேரம் பார்த்து சரியாக அவங்க அம்மா இடுப்பில் கட்டின துணி முடித்து அவிழுது, அரிசி உமியவும் உப்பையும் கலந்து முடிச்சு போட்டு வச்சுருக்கிறாங்க. அந்த முடிச்சு அவிழ்ந்து அது தொடையில் விழுவுது. அதை பார்த்த உடனே அம்மாவுக்கு ஏதோ ஆயிடுச்சின்னு அங்கேருந்து அழுது பிடிச்சிக்கிட்டு வேக வேகமாக ஆண்டவனை வேண்டிக்கிட்டு ஓடி வரார். கடவுளே நான் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே அம்மா உயிர் போயிருக்கக்கூடாது, அதுக்குள்ளே நம்ம வீட்டுக்கு போய் அம்மாவை பார்த்துடணும் கடைசி மூச்சு போகிறதுக்குள்ளன்னு கடவுளை வேண்டிக்கிட்டு வேக வேகமாக ஓடி வரார். திருவிடைமருதூர்லேருந்து பூம்புகார் வந்து அம்மா வீட்டுக்குள்ளே போனால் இங்கே தாயார் மரணப்படுக்கையில் இருக்கிறாங்க. அப்புறம் பார்த்த உடனே மகனே வந்துட்டாயான்னு கேட்குறாங்க. அம்மா வந்துடுவேன்னு சொன்ன மாதிரி வந்துட்டேன்னு சொல்கிறாரு. நான் இனிமேல் வெந்துடுவேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. கேட்டதும் கண்ணெல்லாம் கலங்கி அழுதுகிட்டு அம்மாவோட கையை பிடிக்கிறார். இங்கே பட்டினத்தாருடைய தாயார் ஸ்வேதான்னு சொல்லி தன் மகனோட நெற்றியில் முத்தம் கொடுக்குறார். கடைசியாக இந்த பிடிச்ச கையை எடுக்கலை. தாயாருடைய
ஜீவன் அந்த இடத்துல பிரிஞ்சிருது. பட்டணத்தார் அழுது புலம்புறார். இந்த இடத்துல பட்டணத்து சுவாமிகள் தன் தாயாரை நினைத்து பல பாடல்களை பாடியிருக்கின்றார். தாயாருடைய மூச்சு பிரிஞ்ச உடனே இவர் தாயாரை நினச்சி அழுவுறாரு. அங்கே அவங்க அக்கா வந்து பஞ்சாயத்து பண்ணுறாங்க சொத்துக்கு. இப்போ எல்லா சொத்தும் தனக்கே வேணுங்கிறாங்க. கடைசியில் ஊர்க்காரங்கள்லாம் கூடி மூணு பங்கு பட்டணத்தாரோட மனைவிக்கும் ஒரு பங்கு அவங்க அக்காவுக்குன்னு முடிவு பண்ணுறாங்க. இவர் ஆனால் கோபத்தில் மொத்தமும் கோயிலுக்கேன்னு சொல்லிடுறார். இப்போ இதுக்கப்புறம் மயானத்தில் கொண்டுக்கிட்டு போய் பெற்ற தாய்க்கு சிதை மூட்டுகிறார். மாதா உடல் சலித்தால் வள்ளினையேன் கால் சலித்தேன், வேதாவும் கை சலித்து விட்டானே நாதா, இருப்பையூர் வாழ் சிவனே, இனியோர் அன்னை கருப்பையூர் வாராமல் கா அப்படின்னு பாடுறாரு. பெற்ற தாய்க்கே ஒரு சிதை மூட்டக்கூடிய ஒரு கொடுமையான மனித பிறவியை இன்னொரு தடவை எனக்கு கொடுக்காத இறைவான்னு பாடி தீ மூட்டிட்டு அந்த இடத்த விட்டு இந்த சோழ நாட்டில் இருக்கிற கோயில்களுக்கெல்லாம் போய் திருத்தல யாத்திரை முடிச்சுட்டு திருவொற்றியூரில் போய் சமாதி ஆயிடலான்னு முடிவு பண்ணுறாரு. ஆனாலும் இந்த அக்கா வீட்டுக்காரர் அங்கங்கே அடியாட்களை வச்சு அனுப்புகிறாரு. அதெல்லாம் கூட இருந்தவங்கள வச்சு தடுத்துட்டு இவர் கோயில் கோயிலாக போயிட்டுருக்கும்போது ஒரு கட்டத்தில் பட்டணத்து சுவாமிகளுக்கு நிறைய சீடர்கள் சேர்ந்துடுறாங்க. அப்புறம் அவங்களெல்லாம் அழைச்சிக்கிட்டு தன்னுடைய ஞானத்தினால தன்னுடைய முடிவு திருவேற்றியூரில் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு உஞ்சயினி மாகாளி பட்டணத்துக்கு போய் உஞ்சயினி மாகாளியை தரிசனம் பண்ணிட்டு வரலான்னு முடிவு பண்ணி தன்னுடைய சீடர்களோட போகிறார். இந்த உஞ்சயினி மாகாளி பட்டணங்கிறது இப்போ இருக்கிற மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்குது. இப்போ நம்ம விக்ரமாதித்தன் வேதாளம் கதைகள் கேள்விப்பட்டிருப்போம். அந்த விக்ரமாதித்தன் வேதாளம் கதைகளில் வர விக்ரமாதித்த மகாராஜா ஆட்சி செஞ்ச ஊர் தான் இந்த உஞ்சயினி மகாளிப்பட்டினம்னு சொல்லக்கூடிய ஊர். விக்ரமாதித்த மகாராஜாவுக்கு முன்னாடி இந்த உஞ்சயினி மகாளிப்பட்டினத்தை விக்ரமாதித்த மகாராஜாவுடைய சகோதரர் பர்த்ருஹரி மகாராஜான்னு ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறார். இப்போ இதுக்கப்புறம் பட்டணத்து சுவாமிகள் அங்கே போய் அந்த பர்த்ருஹரி மகாராஜா அவருடைய மகாராணி பண்ணின துரோகத்தினால ஆட்சியை துறந்து இந்த இல்வாழ்க்கையை துறந்து ஒரு பெரிய துறவியாகி இந்த பட்டணத்து சுவாமிகளுடைய சீடராக ஆகிவிடுகின்றார். அதை நாம் அடுத்த பதிவில் பார்ப்போம். ஆக இந்த பட்டினத்து சுவாமிகளுடைய பேரருளும் ஆசீர்வாதமும் உங்களுக்கும் உங்கள் சந்ததியினருக்கும் சேரட்டும் என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.